The world's first non-linear single shot movie இரவின் நிழல் இப்பொழுது பிரைம் வீடியோவில் கண்டு மகிழுங்கள். கண்ணெதிரே தோன்றினாள். சொல்லு அஸ்வின், என்ன விஷயம்? என்ன சார்? சாரி சாரி சாரி, பழக தோசத்தில் சார்னு கூப்பிட்டேன். சாரி மாமா, தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த வெங்காயம் கருப்பட்டிலாம் ஒன்று வேணாம், எதுக்காக ஃபோன் பண்ணேன் அது சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாமா, எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அது விஷயமா பேசலாம் தான் இப்போ ஃபோன் பண்ணேன். அதுக்கு என்னப்ப? அதான் எல்லாத்தையும் ருத்ரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ளே நடிக்க வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணை ஒரு வழியாக கரெக்டும் பண்ணி கல்யாணமும் பண்ண போகிறேன். அதுக்கு என்னப்போ? அதுக்கு இல்லை மாம்ஸு, நம்ம திட்டப்படி எல்லாமே கரெக்டாக தான் போகுது. நாளைக்கு உங்கள் பொண்ணை வச்சு குடும்பம் நடத்துகிறோம்னா அதுக்கு காசு பணம்லாம் கொஞ்சம் தேவைப்படுதில்ல. அதான் மாமனார் வீட்டிலேருந்து எவ்வளோ பணம் கொடுப்பீங்க, இந்த நகை நட்டுலாம் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். பாரு, ருத்ராமாவே உனக்கு எல்லாமே செய்யறன்னு சொல்லியிருக்காங்க. ருத்ராமாவுக்கு சக்தி மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அந்த பாசத்துல அவங்க நிறையவே உனக்கு கொடுப்பாங்க, அது உனக்கு போதுமானதா இருக்கும். ஏன் அளவுக்கு அதிகமாவே இருக்கும் உனக்கு? முதல்ல இந்த கரகம் முடிச்சவளை தாலி கட்டி கூட்டிட்டு போ. நான் சாகிற வரைக்கும் அவளை கண்ணால பார்க்க கூடாது. எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு கூட்டிட்டு போ. அப்புறம் மாம்ச, இந்த புது மாப்பிள்ள பொண்ணுங்களாம் தல தீபாவளி தலை பொங்கல் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து போடுறது, இந்த நகை போட்டு அனுப்புறது, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா? தம்பி, நீ ரொம்ப ஆசைப்படுறப்பா. நான் சொல்றேன், நீ விருந்து மருந்துன்னு வீட்டுக்கு வந்த சோத்துல விஷம் வச்சிருப்பேன், அதெல்லாம் நடக்காது, பார்த்து நடந்துக்க. ஐயோ மாமா, அந்த மாதிரி எதுவும் பண்றாதீங்க. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப அவளை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வராத, எங்கேயாவது கூட்டிட்டு ஓடி போயிடு. சரி மாமா, நான் அப்படியே பண்ணிடுறேன். ஆமாம்மா, நீங்கள் கல்யாணத்துக்காவது வருவீங்களா மாட்டிங்களா? ஆ, அந்த கருமத்துக்கு வந்து தானே தொலையணும். நான் வரலனா பொண்ணு மேலே பாசமே இல்லைன்னு பொண்டாட்டி அழுது புலம்புவா. அதையாவது சமாளிச்சிடலாம், ஆனால் அந்த ருத்ரா என்னை திட்டியே தீத்துருவா. அந்த கருமத்துக்காக வேண்டியாவது அந்த இழவை நான் பார்த்து தான் தீரணும், வந்து தொலைக்கிறேன். ஆமாம்மா, உங்களுக்கு பிடிக்காத பொண்ணை என் தலையில் கட்டி வைக்கிறீங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நீ பெரிய உலகமகா யோகியன். டே தம்பி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இரு, புரியுதா? சோழி புடிஞ்சு. என்ன செல்லம், உன் டாடி உன் மேல உசுரையே வச்சிருக்காருன்னு சொன்ன? அவர் உன் மேல வச்சிருக்க பாஸ்தா பாத்தியா? எனக்கு எதிராக உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் நல்ல பிள்ளையா அமைதியா இருக்கணும். சரி சொல்லும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். என்ன எதையோ மனசுல வச்சிட்டு பேசுறேன்னு தெரியுது, ஆனா என்னன்னு தான் எனக்கு புரியல.
உங்களுக்கு எல்லாம் புரியும்பா, ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் குழந்தையா இருக்கிறப்ப என்ன ஒரு முறை கூட நீங்க என்ன தூக்கி கொஞ்சினது கிடையாதுன்னு பாட்டி என்கிட்ட சொல்லிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு பள்ளிக்கூடம் போனப்ப கூட கையெழுத்து போட கூட நீங்க வரல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட சிரிச்சு பேசினதான் சரித்திரமே இல்ல. மத்த அப்பாங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்க மேல பாசம் காட்டுறத பார்த்து நாம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அது நம்ம அப்பா கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு மனசு தேத்திக்கிட்டு நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். மத்த பிள்ளைங்க மாதிரி எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு நான் எப்பவும் உங்ககிட்ட கேட்டதில்ல. உங்களுக்கு என் மனசு அறிஞ்சு நானும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. பேசிக்கிட்டு அப்பா, உங்க மனசாட்சிய தொட்டு சொல்லுங்க, இந்த கல்யாணம் ஏன் மனசுக்கு பிடிச்சா நடக்குது? ஆமா ஆமா, அஸ்வின் உனக்கு மனசுக்கு பிடிச்சவன் தானே? அஸ்வின் எனக்கு பிடிச்சவன் இல்லப்பா, உங்களுக்கு பிடிச்சவன். என் வாழ்க்கையை சீர வைக்கிறதுக்காக திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்தவன் தான் இந்த அஸ்வின். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்பா. இவளுக்கு எப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது? என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ருத்ரமாவுக்கு பிடிச்சதுனாலதான் அஸ்வின் இங்க டிரைவரா வச்சாங்க. அவனை என்ன போல ஒரு டிரைவர் தான், அந்த அளவுக்கு தான் அவனை எனக்கு தெரியும். நீ என்னமோ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே அவனை நான் கூட்டிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஏதாவது கனவுதா காண்டியா இல்ல மூளை குழம்பு போச்சா உனக்கு? இப்படி எல்லாம் பேசி உங்களை நீங்க நியாயப்படுத்திக்க முடியாது. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அந்த பொறுக்கி அஸ்வின் உங்களுக்கு போன் பண்ணி பேசினப்ப நானும் பக்கத்துல தான் இருந்தேன். முதல்ல அந்த கரகம் முடிச்சவள தாலி கட்டி கூட்டிட்டு போ. நான் சாகுற வரைக்கும் அவளை கண்ண பார்க்க கூடாது. எங்கயாவது கண்காணா எடுத்து கூட்டிட்டு போ. கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது தப்புன்னு உணர்ந்துட்டதா சொன்னீங்க? பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க இன்னும் மாறவே இல்ல, அதே பழைய வன்மத்தோட தான் இருக்கீங்க. என்ன சக்தி அழுகிற? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, சாகுற வரைக்கும் என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் பிறந்தப்பவே என்ன கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நிம்மதியா இருந்திருப்பீங்க, நானும் இப்படி பரிதவிக்கிற நிலைமை வந்திருக்காது. சக்தி, என்னாச்சு சக்தி, ஏன் அழுகிற? ஒன்றும் இல்லை சார். ரத்னா, நீங்கள் தான் சக்தி கிட்டே ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதான் அழுதுட்டுருக்கா. என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை சார். ஆ, பின்ன சக்தி சும்மா டைம் பாஸ்க்கு அழுதுட்டுருக்காளா? இப்போ நடக்க போகிற கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அது சம்மந்தமாக உங்களுக்குள்ளே ஏதோ வாக்குவாதம். நீங்கள் ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதான் சக்தி அழுதுட்டுருக்கா. ஏ, அனுமானம் சரிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் எதுக்காக சக்தி அழுதுட்டுருக்கா சொல்லுங்கள்.
சார், அது நான் சொல்றேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா அண்ணனை விட்டு பிரிஞ்சு போக போறங்கிற கவலையில தான் நான் அழுதுட்டு இருக்கேன். பொண்ணா பிறந்தா என்னைக்கு இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு அப்பா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா சார். கவலைப்படாதீங்கப்பா, நீங்க முதல்ல எனக்கு பண்ணி வைக்க நினைச்ச கல்யாணத்துல நடந்த பிரச்சனை எதுவும் அந்த பிரச்சனை இதுல நடக்காது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எனக்கும் அஸ்வனுக்கும் இந்த கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி சீரழியும்னு எனக்கு தெரியாது. ஆனா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ல, எனக்கு அது போதும். நாம தான் அஸ்வினை பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கோங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்த ருத்ராமா கிட்டயோ சிவா கிட்டயோ ஏன் இவ சொல்லல? அஸ்வின் யாருங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா? இதுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு, அத கண்டுபிடிக்கிறேன். நமாம், ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? எதுக்குட சக்திய பக்கத்துல வச்சுக்கிட்டு போன் பண்ண ராஸ்கல்? ஏன் அப்படி பண்ண? இதுக்குதான் ஆச்சுங்களா? நான் கூட வேற ஏதோ சீரியஸா இருக்கும்னு நினைச்சேன். சப்ப மேட்ரு, இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்ப நீ பண்ண காரியம் உனக்கு சாதாரணமா தெரியுதா? சக்தி கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னது இல்லாம நானே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி போன்ல என்ன சொல்ல வச்சிட்டியடா? இதை மட்டும் சக்தி ருத்ராமகிட்ட சொல்லியிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாத்தியா? சக்தி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டா மாம்ஸ். அந்த தைரியத்தில் தான் அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன். அப்படின்னா சக்தியை ஏதோ ஒரு விஷயத்துல நீ லாக் பண்ணி வச்சிருக்க, அப்படிதானே? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கும். எனக்கு தெரியாம ஏதோ ஒரு காய் நகர்த்திட்டு இருக்க, அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா ஏதாவது லூசுத்தனமா பண்ணி இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, நான் உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். ஜாக்கிரத. வந்தா திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்கான். போன் பண்ணி எடுக்கலனா ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க வேண்டாம், இனிமே போன் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. அந்த பையனை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குங்க. என்னடி பாவமா இருக்கு? ஏங்க அப்படி சொல்றீங்க? அவனுக்கு அப்பா அம்மாவா நடிக்க தானே நம்மள கூட்டிட்டு வந்திருக்கான். இத காரணமா வச்சு அவன் கல்யாணம் நின்னு போவாதா? என்ன நிக்கட்டும்,
என்ன பெரிய யோக்கியனா? உன்ன நம்பர் அயோக்கிய பையன் தானடி? ஏதோ ஒரு வீடியோ காட்டி மிரட்டி தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கழுத்தா கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஒரு வகையில சொல்ல போனா இது நல்ல காரியம் தான். இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அப்பா அம்மாவை நடிக்கிறோம்னு சொல்லிட்டு கை நீட்டி பணம் வாங்கணும்ல. என்னடி பெருசா பணத்தை வாங்கிட்டோம்? நம்ம நடிக்கிறதுக்கு மொத்தமா 50,000 ரூபாய் கேட்டோம்ல. அவன் பேரை பேசி 40,000 தானே முடிவு பண்ணா. அதுலயும் 10,000 ரூபாய் மட்டும்தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். மீதி 30,000 ரூபாய நம்ம நடிக்க வந்த 2வது நாளே கொடுத்துறேன்னு சொன்னான். அதை பத்தி அவன் மூச்சு கூட விடல. இவ்வளவு ஃப்ராடு பண்றவன் நாளைக்கு நம்மளையும் நிச்சயம் ஏமாத்துவாண்டி. அதை புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நேரா ஊருக்கு போறோம். நம்ம கையில இருக்கிற தாலி மோதிரத்தை வித்து பணமாக்குறோம். ஜாலியா என்ஜாய் பண்றோம். புரிஞ்சுதா? வா சக்தி. உன் அப்பா உன் கல்யாணத்துக்காக எவ்வளவு சந்தோஷமா பந்தக்காலுக்கு குழி தோன்றா இருப்பாரு. அப்பா பந்தக்காலுக்கு குழி வெட்டலமா? என் பந்தத்தையே வெட்டி விடுறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்காரு. நீ அந்த பையனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் உன் அப்பா ஆரம்பத்துல கோவத்துலதான் இருந்தாரு. அப்புறம் ருத்ராமா உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சதும் மனுஷன் அப்படியே சந்தோஷமாயிட்டாரு தெரியுமா? இப்பெல்லாம் பூஜை ரூம்ல அவரு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் வேண்டிக்கிறாரு. என் வாழ்க்கை சீரழிஞ்சு போகணுங்கிறதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்கணும்னு அப்பா நினைக்கிறாருமா? அப்பா இன்னும் திருந்தலம்மா, அப்படியேதான் இருக்காரு. என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான் செல்லம். உன் பேருக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி தாண்டி உன் அம்மா ரூபத்துல பக்கத்திலேயே உன்னை வேலைக்காரியா கொண்டு வந்து வச்சிருக்க. இப்போ சொந்த வீட்டிலேயே கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணிருக்கல. இந்த வீட்டுக்கும் உனக்குமான பந்தம் இந்த கல்யாணத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அஸ்வின் உன கல்யாணம் பண்ணி உன் கதையவே முடிச்சிருவான். வேலைக்காரிய வெளியில அனுப்புறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணும். கடைசியில அவளுக்கு நம்ம வீட்லயே கல்யாணம் ஆகி போகணும்னு விதி இருக்கு. எப்படியோ அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போனா சந்தோஷப்படுவல்ல? என்ன கால் கடுக்க நிக்கிறோமே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் அவளுக்காக நிக்கிறோம் நினைக்கும் போதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற வழியே இல்லத்த, இந்த சிரமத்தெல்லாம் தாங்கிதான் ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய இம்சை ஒழிய போகுதுல்ல. நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அணி. மத்தபடி உனக்கு இருக்கிற உற்சாகம் எனக்கும் இருக்கு. அவ கல்யாணமாகி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் எவ்வளவு நேரம் நிக்க சொன்னாலும் நிக்கிறதுக்கு நான் ரெடி. ஏன்னா நான் அவ்வளவு வைராக்கியத்தோட இருக்கேன். திரும்பவும் போனை கட் பண்ணிட்டானே. அப்பா அம்மாவை நடிக்க கூப்பிட்டு வந்தா ருத்ரம்மா கொடுத்த தாளிச்சனை தூக்கிட்டு ஓடிச்சிங்களே. டேய், நாடக கோஷ்டிங்களான்னு நீங்கள் மட்டும் என் கையில் கடைச்சிங்க. சட்னி தாண்டா. எல்லாரும் வந்து நின்றுட்டாங்க. இப்போ ருத்ரம்மா வந்ததும் அப்பா அம்மா எங்கன்னு கேட்பாங்களே. என்ன பதில் சொல்றது? டே, ஃபோன் எடுத்து தொலைங்கடா.
சக்தி கல்யாணத்துக்காக நீ பண்ற ஒரே நல்ல வேலை இதுதான் ரத்னம். கல்யாணத்துக்கான எல்லா பொறுப்பையும் அம்மாவே எடுத்துக்கிட்டீங்க. குறைஞ்ச பட்சம் கோழி தோன்ற வேலையாவது செஞ்சாதானம்மா, ஒரு அப்பாவா எனக்கு சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும். அதாங்கம்மா. நல்லது ஐயா, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சதுமா. மஞ்சள் துணியில கட்டின நவதானியத்தை பந்தக்கால கட்டி ரெண்டு சம்பந்தக்காரங்களும் பந்தக்கால நட வேண்டியதுதான் பாக்கி. அஸ்வினோட அப்பா அம்மா இன்னும் வரலையா? இல்லம்மா, அவங்க ரெண்டு பேரும் இன்னும் வரலம்மா. ஏன் இன்னும் வரல? அஸ்வின் அங்கேயே நிக்கிறானே, அவனை கேப்போம். அஸ்வின், அஸ்வின் இங்க வாப்பா. இதோ வரேன் மேடம். இவங்கிட்ட என்ன பதில் சொல்றேன்னு தெரியலையே. தாலி மோதிரத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னா சொல்ல முடியும்? எதையாவது சொல்லி சமாளிப்பான். இதோ வந்து மேடம். மேடம் அஸ்வின், என்ன நீ மட்டும் வந்திருக்க? உங்க அப்பா அம்மா எங்க? தெரியல மேடம், எங்கேயோ போயிருக்காங்க. எங்கேயோ போயிருக்காங்கன்னா எங்க போயிருக்காங்க? சொல்லுப்பா. தெரியல மேடம், போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இவன் இப்ப திடீர்னு குண்டு தூக்கி போட்டிருக்கான். சக்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு சீக்கிரம் கூட்டிட்டு போயிருவான்னு பார்த்தா அவன் அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்பா, நீ அவங்களோட தானே தங்கி இருந்த, உனக்கு தெரியாம அவங்க எங்க போயிருப்பாங்க? இந்த கல்யாணம் சம்பந்தமா உங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம்.